இப்போ நம்ம போன ஸ்லை போன வீடியோஸில் என்ன பார்த்தோம்னா நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அதில் எது எதில் ஆரோமேட்டிக் எதெல்லாம் ஆன்டி ஆரோமேட்டிக் இதெல்லாம் நான் ஆரோமேட்டிக்னு பார்த்தோம் இப்போ அடுத்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு சில கொஷின்ஸ் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வருது ஸோ இந்த காம்பவுண்ட் என்ன பண்ணணும் சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்டில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன காம்பவுண்ட் கார்பனியல் கார்பன் ஸோ கார்பனல் கார்பன்னால் இதில் எது மோர் எலக்ட்ரானிவிட்டி எலெக்ட்ரான் கவர் தன்மை அதிகமாக இருக்க காம்பவுண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஸோ இந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரான் எங்கே இருக்கும் ஆக்சிஜனை நோக்கி இருக்கும் கார்பனில் எலக்ட்ரானே இருக்காது ஸோ பார்ஷியலாக ப்ளஸ் சார்ஜும் ஆக்சிஜனுக்கு பார்ஷியலாக மைனஸ் சார்ஜும் இருக்கும் ஸோ இந்த காம்பவுண்டை எப்படி எழுதிக்கலான்னா நம்மன்னு பார்த்தீங்கன்னா டெல் ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு எழுதிக்கலாம் ஸோ என்னாதது டெல் ப்ளஸ் அண்ட் டெல் மைனஸ் வைக்கலாம் ஸோ இப்போ டெல் ப்ளஸ் வச்சு இந்த ரிங்கை கேல்குலேட் பண்ணி பாருங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக இல்லையான்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சைக்ளிக் இருக்குதுன்னு பாருங்கள் சைக்ளிக் இருக்குது தென் காஞ்சிகேஷன் இருக்கா டபுள் ஒன் சிங்கிள் பான் டபுள் ஒன் சிங்கிள் வான் டபுள் ஒன் ஃபுல்லாக எனக்கு காஞ்சிகேஷன் சிஸ்டமும் இருக்குது அதுக்கடுத்து பிளானட்டி ஸோ இந்த காம்பவுண்ட் எஸ்பி டூ எஸ்பி டூ எஸ்பி டூ எஸ்பி டூ எஸ்பி டூ எஸ்பி டூ இதுவும் எஸ்பி டூ ஏன்னா அது வந்து டெல் ப்ளஸ் கார்போகேட்டன் பார்ஷியல் பார்ஷியல் டபுள் கார்போகேட்டன் கேரக்டர் காட்டுது தட் மீன்ஸ் கார்பன் நேர்மின் அயனியோட தன்மை காட்டுது ஸோ அதுவும் கண்டிப்பாக எனக்கு எஸ்பி டூ கேரக்டர் தளத்தில் இருக்கும் அப்போ இந்த காம்பவுண்டும் எனக்கு என்னது பிளேனார் தான் தென் எலக்ட்ரான்ஸ் ஸோ என்ன எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ் செக் பண்ணனும் ஸோ இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு அப்போ எத்தனை அப்போ எனக்கு வந்து மொத்தம் ஆறு ஸோ ரிங்குக்குள்ளே இருக்கதான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும் ரிங்குக்கு வெளியே தான் நம்ம கணக்கு எடுக்க தேவை ஸோ இங்கே இருக்க டபுள் பான் இந்த மைனஸ் எனக்கு கணக்கில் வராது ஸோ எனக்கு வந்து இது என்னென்னா இது வந்து ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஏன் அது வந்து எனக்கு வந்து சிக்ஸ் ஃபையல் ட்ரான்ஸ் கொண்டது ஸோ அது வந்து எனக்கு ஃபோர் அண்ட் ப்ளஸ் டூவில் ஒபே பண்ணும் ஸோ நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா அதில் எலக்ட்ரான் டென்சிட்டி ஃபுல்லாக க்ளவுடாக இருக்குது ஸோ அதை எப்படி எழுதணும்னா நம்ம டபுள் பான் சிங்கிள் பான் டபுள் பான் சிங்கிள் பான் மைனஸ் சார்ஜ் ஸோ இங்கே மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது கார்பன் இருக்குது அதில் நாலு டபுள் பான் இருக்குது ஸோ இது பேர் வைக்கலாமா சைக்ளோ நோனைல் ட்ரெட்ரா இனைல் சைக்ளோ நோன டெட்ரா இனில் ஆனையான் எதிர்மினி ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்போ இது சைக்ளிக்கா இது ஒரு சைக்கிளிக் காம்பவுண்ட் காஞ்சிகேஷன் இருக்கா காஞ்சிகேஷன் இருக்குது காஞ்சிகேஷன் ஃபுல்லாக இருக்குது அதுக்கடுத்து பிளேனாரிட்டியா இந்த காம்பவுண்ட் ஒரு பிளேனார் காம்பவுண்ட் அரோமேட்டிக்காக நான் அரோமேட்டிக்கனால் நம்ம வந்து பயல் ட்ரான்ஸ் கவுண்ட் பண்ணணும் இங்கே எத்தனை பயில் டென்னா ரெண்டு 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 பத்து ஸோ பத்து பையல் ட்ரான்ஸ் இருக்குது அப்போ இது வந்து ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் தென் அதோட கேட்டையான் அது வந்து சைக்ளிக் காம்பவுண்ட் அடுத்து காஞ்சிகேஷன் இருக்குது இங்கேயும் எப்படி இருக்கும் டபுள் பான் சிங்கிள் பான் டபுள் பான் சிங்கிள் பான் ப்ளஸ் சார்ஜ் இந்த மாதிரி எனக்கு இது எங்கே வேணால் இருக்கலாம் ப்ளஸ் சார்ஜ் நம்ம எப்படி வேணால் போடலாம் ஸோ டென்சிட்டி இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ சென்ட்ரில் போட்டாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கும் ஸோ பென்ஜினுக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதே மாதிரி சம் புக்ஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி டபுள் பான் இப்படி போகிறக்கு பதில் உள்ள சர்க்கிளில் பெரிய சர்க்கிள் போட்டிருப்பாங்க அந்த அது என்ன மீன் பண்ணுதுன்னா அந்த எலக்ட்ரான் பை எலக்ட்ரான் க்ளவுத்ஸ் ஃபுல்லாக எல்லா கார்களும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட் காஞ்சிகேஷன் அதுக்கடுத்து இதுலேயும் லெனாரிட்டி இருக்குது இதில் மொத்தம் எத்தனை பயல் ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எட்டு பயல் ட்ரான்ஸ் இருக்கும் ஸோ ரெண்டு 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 எட்டு பயல் ட்ரான்ஸ் இருக்கும் கேட்டேனால அது லெட்ரான்ஸ் இருக்காது அப்போ எட்டு வந்துச்சுன்னா ஃபோர் டேபிள் வருது அப்போ அது ஒரு ஆன்டி ஆரோமேட்டிக் காம்பவுண்ட் இது வந்து ஒரு ஆன்டி ஆரோமேட்டிக் காம்பவுண்ட் தென் எயிட் அனுலின் இதுக்கு பேர் சைக்குலோ ஆஃப்ட்ரா சைக்ளோ ஆக்ட்ரா டெட்ரா இன் சைக்ளோ ஆஃப்ட்ரா டெட்ரைன் ஸோ இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு சைக்கிளிக் காம்பவுண்ட் இது ஒரு வலை வடிவமுடைய காம்பவுண்ட் அதுக்கு அடுத்து இந்த காம்பவுண்ட் வந்து காஞ்சிகேஷன் இருக்கு அடுத்து இந்த காம்பவுண்ட் பினாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் எனக்கு எல்லா கார்பனுமே இங்கே எஸ்பி டூ கார்பன் தான் இந்த கா எல்லா காம்பவுண்டுமே இங்கே எஸ்பி டூ கார்பன் தான் ஆனால் இந்த காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைனாரி காம்பவுண்ட் கிடையாது இது ஒரு எக்ஸாப் கேஸ் எதிர்பார்க்காத ஒரு சேர்மம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவன் தோ த காம்பவுண்ட் ஹேஸ் எஸ்பி டூ இந்த இதில் எல்லாமே எஸ்பி டூவாக இருந்தாலும் அது ப்ரைனாரிட்டி காட்டாமல் அது வந்து எனக்கு என்ன காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டப் ஷேப்டு ஸோ எனக்கு எதாவது ஒன்று ஒபே பண்ணலை அது என்ன காம்பவுண்ட் நாண் அரோமேட்டிக் அது என்ன காம்பவுண்ட் ஒரு நாண் அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஸோ அதோட ஷேப் என்ன சார் டப் ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சைக்ளோ ஆக்டா ட்ரெட்ரையின் ஸோ நல்லா பாருங்கள் ஸோ இதில் எட்டு கார்பன் இருக்கும் ஸோ மறுபடியும் அந்த கருப்பு பால்ஸ் எல்லாமே வந்து சைக்ளோ ஆக்டா எட்டு கார்பன் இருக்கும் சைக்ளோ ஆக்டா இது ஒரு சைக்ளிக் ரிங்கில் இருக்குது இந்த ரெட் கலர் பாண்டெலாம் டபுள் பான் ரோஸ் கலர் பாண்டு வந்து சிங்கிள் பாண்ட் ஸோ டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பான் டபுள் பாண்ட் ஸோ இந்த மாதிரி சேர்த்துருக்கு ஸோ இந்த ஷேப் பாருங்கள் இதுதான் அதோட அதோடய ஒரிஜினல் ஜாமன்ட்ரி இது மாதிரி நம்ம டப்பாக இருக்கும் டப் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க நம்ம பாத்திரம் மாதிரி இருக்கும் ஸோ இதான் அந்த டப் ஷேப் இந்த காம்பவுண்ட் ஒரு ப்ரினாரிட்டி காம்பவுண்ட் கிடையாது ஸோ நம்ம என்ன அனுப்பினால் இருக்க எல்லா காம்பவுண்டும் எஸ்பி டூ கார்பன் தான் ஆனால் அதோடய வடிவம் எப்படி இருக்குது ஒரு டப் ஷேப் இருக்குது அப்போ அதனால் இந்த காம்பவுண்ட் ஒரு நாண் ஆரோமேட்டிக் காம்பவுண்ட் சரியா ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் ஸோ இந்த காம்பவுண்ட் சைக்ளிக் காம்பவுண்ட் அதுக்கடுத்து காஞ்சிகேஷன் இருக்கா காஞ்சிகேஷன் கிடையாது அப்போ இது ஒரு நாண் ஆரோமேட்டிக் காம்பவுண்ட் என் ஏன்னு வச்சுக்கலாம் நம்ம சரியா அடுத்து இந்த காம்பவுண்ட் பாருங்கள் மறுபடியும் சைக்ளிக் காம்பவுண்ட் தான் பட் காஞ்சிகேஷன் கிடையாது ஸோ இது மறுபடியும் எனக்கு என்னது ஒரு என்ஏ நான் அரோமேட்டிக் இந்த காம்போன் பாருங்கள் சைக்ளிக் இருக்குது காஞ்சிகேஷன் இருக்கா டபுள் பான் சிங்கிள் பான் எலக்ட்ரான் நெகட்டிவ் பை நெகட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சிங்கிள் பான் நெகட்டிவ் அதுவும் இருக்குது நெகட்டிவ் சிங்கிள் காஞ்சிகேஷன் அதுவும் இருக்குது ஸோ இந்த காம்பன் சைக்ளிக் இருக்குது காஞ்சிகேஷன் இருக்குது ப்ரைனாரிட்டி இருக்கு தென் ஹக்கிள்ஸ் ரூலோட ஃபோர் அண்ட் ப்ளஸ் ரூல் ஒபே பண்ணும் ஏன்னா இதில் எனக்கு சிக்ஸ் பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்போ இந்த காம்பவுண்ட் ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஓகேவா தென் அதோட டை ஆனையான் மாதிரி அதோட டை கேட்டான் இது வந்து டை ஆனையான் ரெண்டு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய கா சேர்மம் இது டை கேட்டையான் ஸோ இந்த காம்பவுண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைக்ளிக் Conjugation, planar பிளேனிட்டி இருக்கு conjugation இருக்கு cyclic இருக்கு அதே மாதிரி எத்தனை எலக்ட்ரான் இருக்கு பிளஸ் எலக்ட்ரான் கிடையாது அப்போ ஒரே ஒரு டபுள் வான் இருக்கு அப்போ ரெண்டு பாய் எலக்ட்ரான்ஸ் அப்போ அது ஒரு ஆரோமேட்டிக் காம்பௌண்ட் ஸோ சைக்ளோப்ட்டு டை கேட்டையானும் எனக்கு என்னவா இருக்கு ஆரோமேட்டிக்காக தான் இருக்கு

ரெண்டு பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது இட் ஹேஸ் டூ பை எலக்ட்ரான்ஸ் ஸோ இந்த காம்பவுண்ட் எனக்கு மறுபடியும் ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஓகேவா ஸோ இது மாதிரி நமக்கு என்ன இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் தான் வந்திருக்கும் எக்ஸ்ட்ராவாக ரிங்குக்குள்ளே ஒரு ஹெட்டிட் ஆட்டம் வந்ததில்லை இப்போ அப்கமிங் ஸ்டேட்ஸில் நம்ம ஹெட்டிட் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோ அரோமெட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஹெட்டீரோ அப்படின்னீங்கன்னா கார்பன் ஹைட்ரஜன் போக மிச்சம் இருக்க எல்லாமே ஹெட்ரோ ஆட்டம்ஸ் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ஹைட்ரோ ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைக்கிளிக் ரிங்கில் பாருங்கள் இதில் நைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கு என்ன இருக்குது நைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குது ஸோ நைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த காம்பவுண்ட் வந்து ஒரு அரோமேட்டிக்கா இல்லையா கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் பாருங்கள் ரிங் அதில் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ரிங் உபயோகுது அதுக்கடுத்து காஞ்சிகேஷன் ஸோ காஞ்சிகேஷன் பார்க்குறக்கு முன்னாடி அதோட லோன் பேஸ் இருக்கும் ஆக்சிஜனுக்கு லோன் பேர் இருக்கும் நைட்ரஜனுக்கு லோன் பேர் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு எந்த காஞ்சிகேஷன் எந்த எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி எஸ்பி த்ரீ ஹைபிர்டேஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ஆட்டம்ஸ் அது கொடுக்கும் பட் இங்கே இருக்க நைட்ரஜன் பாருங்கள் அந்த நைட்ரஜன் வந்து என்னது ஒரு எஸ்பி டூ ஹைபிர்டேஸ் நைட்ரஜன் அது அதோட லோன் பேஸாக ரெசனன்ஸ்க்குள்ளே கொடுக்காது காஞ்சிகேஷனுக்குள்ளே வராது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஜாமன்ட்ரி அந்த பிளேனார் ஜாமன்ட்ரிக்கு அந்த நைட்ரஜன் ஆட்டம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட நைட்ரஜனில் லோன் பேர் இந்த மாதிரி மேலே இருக்கும் லோன் பேர் மேலே இருந்துச்சுன்னா அதோடய எலக்ட்ரான்ஸ் வந்து உள்ளே கொடுக்கும் பட் எஸ்பி டூ ஹைப்ரேஸாக இருந்துச்சுன்னா எனக்கு எங்கே இருக்கும் இப்படி பெப்பன் இந்த மாதிரி பேரலாக வந்துருக்கும் ஸோ அப்போ அந்த லோன் பேர் இப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் இப்படி இருக்கும்போது அது ரெசிடன்ஸில் இன்வால்வ் ஆகாது இப்படி பெர்பண்டிகளில் இருந்துச்சுன்னா எனக்கு ரெசிடன்ஸில் செங்குத்தாக இருந்துச்சுன்னா இன்வால்வ் ஆகும் பட் இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு இன்வால்வ் ஆகாது ஸோ இதுதான் சொல்லுவாங்க ஸோ எஸ்பி டு ஹைப்ரடைஸ்டு ஆட்டம்ஸ் இந்த ஆட்டம்ஸ் இருக்குல்ல நைட்ரஜன் அது எப்போயுமே எனக்கு ரெசரன்ஸ்குள்ளே போகாது அது எப்பயுமே எனக்கு எப்படி இருக்கும் லோக்கலைஸ்டு ஸோ ப்ளீஸ் மேக் அ நோட் ஹியர் எனக்கு எஸ்பி டு நைட்ரஜன் எஸ்பி டூ நைட்ரஜன் வந்து எனக்கு லோக்கலைஸ்டு அதோட லோன் பேர் அங்கேயே தான் இருக்கும் பட் இங்கே ஆக்சிஜன் பாருங்கள் அது எஸ்பி டூ ஆள் எஸ்பி த்ரீயாக தான் இருக்குது அப்போ அந்த லோன் பேர் ரெசரன்ஸில் இருக்கும் ஸோ சைக்ளிக் டபுள் பான் சிங்கிள் பான் லோன் பேர் காஞ்சிகேஷன் லோன் பேர் காஞ்சிகேஷன் ஸோ அதுவும் எனக்கு ரெசனன்ஸில் வருது ஸோ இப்படி ஒரு ரெசனன்ஸ் இப்படி ஒரு ரெசனன்ஸ் வந்துடும் ஸோ அப்போ எனக்கு இது காஞ்சிகேஷன் இருக்குது பிளேனாரிட்டி ஒப்பே பண்ணுது அண்ட் ஆல்சோ ஃபோர் அண்ட் ப்ளஸ் டூவில் ஒபே தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரான் ரெண்டு எலக்ட்ரான் ரெண்டு எலக்ட்ரான் மொத்தம் ஆறு எலக்ட்ரான் இந்த லோன் பேர் கணக்கு கணக்கெடுக்க மாட்டோம் ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன் அந்த லோன் பேர் வந்து எனக்கு என்னோடய ஸ்ட்ரக்சருக்கு இப்படி இருக்கும் பேரலாக இருக்கும் இதேது எனக்கு பிற்பனாக இருந்துச்சுன்னா அது வந்து எனக்கு ரெசனன்ஸில் டீலோக்கலைஸ்டில் வந்துடும் பேரலாக இருந்துச்சுன்னா அங்கேயே இருக்கும் லோக்கலைஸ்டாக இருக்கும் உள்ளடங்கி இருக்கும் இப்படி இருந்தால் உள்ளடங்காமல் சுற்றிட்டே இருக்கும் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் எஸ்பி டூவில் இப்படி இருக்கனால எனக்கு அது வந்து டீலோ லோக்கலைஸ்டு இப்படி இருந்துச்சுன்னா லோக்கலைஸ்டு ஸோ இந்த கேஸ் ஹியர் இட் இஸ் டீலோக்கலைஸ்ட் மா ஸோ எனக்கு எத்தனை ட்ராண்ட் இருக்குது ஆறு பயல் டான் இருக்குது அப்போ இந்த காம்பவுண்ட் ஒரு அரோமேட்டிக் ஷேர் மேம் தென் தயோஃபின் தயோஃபின் அதே மாதிரி தான் ரிங்கில் எஸ் இருக்குது அதில் ஐ ஹாவ் அ லோன் பேர் ஸோ மறுபடியும் எனக்கு மொத்தம் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் காஞ்சுகேஷன் சிஸ்டம் பைபான் சிங்கிள் பான் லோன் பேர் காஞ்சிகேஷன் இருக்குது அதுக்கடுத்து பிளாரிட்டி பிளாரிட்டி இருக்குது பை எலக்ட்ரான்ஸ் ரெண்டு ரெண்டு ஆறு ஸோ மறுபடியும் இங்கே ஆறு பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஸோ அரோ சைக்கிளிக் ஒரு இது வாணும் அப்போ இந்த காம்பவுண்ட் மறுபடியும் எனக்கு என்னது அரோமேட்டிக் காம்பவுண்டாக இருக்கும் தென் அதே மாதிரி பைமரிங்ல எனக்கு நைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது பேர் பைரோல் அந்த காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா எனக்கும் அதுவும் ஆட்டோமேட்டிக் தான் மறுபடியும் அதே மாதிரி இங்க இருக்க லோன் பேர் சைக்ளிக் செக் பண்ணா சைக்கிளிக் கான்சுகேஷன் செக் பண்ண இருக்கு தென் பிளேனாரிட்டி இந்த மாதிரி பிளேனாரிட்டி இருக்கு இந்த கேஸ்ல நைட்ரஜன் பாருங்க இது வந்து ஒரு எஸ்பி த்ரீ நைட்ரஜன் ஏன்னா அது பக்கத்தில் டபுள் பாண்டே கிடையாது இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு டபுள் பாண்ட் இருக்கு அது எஸ்பி டூ நைட்ரஜன் இந்த கேஸ் எஸ்பி த்ரீ எஸ்பி த்ரீனா இப்படி இருக்கும் அப்போ எனக்கு அது டீலோக்கலைஸ் ஆகும் எலக்ட்ரான்ஸ் அப்போ உள்ளடங் உள்ளடங்காமல் இருக்கும் அப்போ அந்த லோன் பேரை நான் கணக்கு எடுத்துக்கணும் ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு பயில் டான் கவுண்ட் பண்ணும்போது எனக்கு ரெண்டு ரெண்டு கணக்கு பண்ணணும் நம்ம ஸோ மொத்தம் எனக்கு ஆறு பயில் டான் வந்துடும் இங்கே மொத்தம் அப்போ என்ன வந்துடும் எனக்கு எனக்கு ஆறு பயில் டான் இருக்கும் இந்த மாளுக்களும் பேனால இருக்கனால இந்த மாலிக்குலும் ஒரு அரோமாட்டிக் ஸோ இந்த ஹெட்டிராட்டத்தில் தான் நம்ம எஸ்பி டூவா எஸ்பி த்ரீ நல்லா பார்க்கணும் ஏன்னா அதோட லோன் பேர் எப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு பார்க்கணும் நம்ம ஸோ மறுபடியும் பாருங்க பெரிடின் பெரிடின்ல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நைட்ரஜன் என்ன நைட்ரஜன் எஸ்பி டூ நைட்ரஜன் ஸோ இந்த நைட்ரஜன் எஸ்பி டூ நைட்ரஜன் இருக்கனால அதோட லோன் பேர் எப்படி இருக்கும் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இப்படி இருக்கும் பேலலாக இருக்கும் ஸோ பேலல் இருந்தால் ரெசிடன்ஸில் இன்வால்வ் ஆகாது உள் அடங்கி இருக்கும் லோக்கலைஸ்டு ஸோ அகெயின் இட் இஸ் ஆல் லோக்கலைஸ் ஸோ என்ன பண்ணணும் நம்ம லோக்கலைஸ்னு வந்துட்டா எலக்ட்ரான் கவுண்ட் பண்ணும்போது கவுண்ட் பண்ணவே கூடாது ஸோ இங்கே எத்தனை பயில் ட்ரான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைக்ளிக் இதில் காஞ்சிகேஷன் இருக்குது இது பிளேனார் தான் எத்தனை ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு 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 ஆறு பயில் ட்ரான்ஸ் ஆறு பயில் ட்ரான்ஸ் வந்து என்ன சீக்வன்ஸ் அரோமேட்டிக் சீக்வன்ஸ் ஓகேவா ஸோ இது ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் நெக்ஸ்ட்டு ரெண்டு ரிங்கு ஃபியூஸ் பண்ணி ரெண்டு பக்கத்தில் ஒட்டி இருந்துச்சுன்னா அது ஃபியூஸ்டு ஆரோமேட்டிக் ரிங்குன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இண்டோல் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சைக்கிளிக்கா சைக்கிளிக் இருக்குது வெளியே ஒரு சைக்கிளிக் ரிங் இருக்குது ரெண்டு சேர்த்து இருக்குது அதுலேயே ரெசனன்ஸ் இருக்குது இந்த அளவுக்கு லோன் பேர் மூலமாக ஸோ அது ஒரு சைக்கிளிக் காம்பவுண்ட் காஞ்சிகேஷன் இருக்கா ஃபுல் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக காஞ்சிகேஷன் இருக்குது எல்லா ஸ்ட்ரக்சரும் பிளேனார்லேயே இருக்கும் அப்போ பிளேனார் இருக்குது சைக்கிளிக் இருக்குது காஞ்சிகேஷன் இருக்குது எத்தனை பயல் ட்ரான்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு 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 மொத்தம் பத்து பயல் ட்ரான்ஸ் இருக்குது அப்போ இதுவும் ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் பத்து பயல் ட்ரான்ஸர் இருக்கனால இதுவும் ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் இதுதான் ஆல்ரெடி இங்கே போட்டிருந்தது ஸோ இது அட்வைன் ரிப்பீட்டட் அகெயின் ஸோ இதை விட்டுலாம் நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள் இதில் நைட்ரஜன் இங்கே இருக்குது இப்போ நைட்ரஜன் இங்கே இருக்குது சார் நைட்ரஜன் இடம் மாறினா என்ன சார் ஆகுதுன்னா அதுலேயும் பேர் மாறிடும் ஸ்ட்ரக்சரும் மாறிடும் அதோட ரோல்ஸே மாறிவிடும் இப்போ இதை பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதுவுமே ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் தான் இங்கேயே ரெண்டு 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 இதில் லோன் பேர் வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸோ மொத்தமாக இது சைக்ளிக் இருக்கு காஞ்சிகேஷன் இருக்கு பிளேனாரிட்டி இருக்குது பத்து ட்ரான்ஸ் இருக்கு ஸோ இதுவும் ஒரு ஆரோமேட்டிக் காம்பவுண்ட் நெக்ஸ்ட் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஆரோமேட்டிக் அல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட் என்ன இருக்குது சைக்ளிக் இருக்குது காஞ்சிகேஷன் இருக்கா லோன் பேர் ஸ்பை காஞ்சிகேஷன் லோன் பேர் பைக் காஞ்சிகேஷன் பாசிட்டிவ் பை காஞ்சிகேஷன் பாசிட்டிவ் பைக் அஞ்சுகேஷன் அதுக்கடுத்து ப்ரையாரிட்டியா இருக்குது எல்லா காம்பண்டும் ப்ரையாரிட்டி அது போக மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஆறு எலக்ட்ரான்ஸ் ஸோ ரெண்டு 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 அப்போ எனக்கு ஆறு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அது என்ன காம்பவுண்ட் அதுவும் ஒரு ஆரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஸோ இவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ்டு ஆரோமேட்டிக் ரிங்ஸ் தட் மீன்ஸ் ரெண்டு ஆரோமேட்டிக் ரிங்ஸ் சேர்ந்துருக்கும் ஒட்டி இருக்கும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வர்றது நாப்தலின் ஸோ நாப்தலின் ஆரோமேட்டிக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஆரோமேட்டிக் தான் சைக்கிள் சச்சர் இருக்குது காஞ்சிகேஷன் இருக்குது தென் ஃப்ளேனிட்டி இந்த மாலிகுல் ஃபுல்லாக ப்ளேனில் தான் இருக்கும் அதுபோக எத்தனை பையலான்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் பத்து பையலக்ட்ரான்ஸ் இருக்குது எவ்வளோ இருக்குது பத்து பையலக்ட்ரான்ஸ் இருக்குது ஸோ ரெண்டு 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 மொத்தம் பத்து ரெண்டு அப்போ இதுவும் ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் தான் ஸோ எனக்கு கொடுத்தது எல்லாமே அரோமேட்டிக் அது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் ஆனால் இதே மாதிரி அதுலேயும் கல்குலேட் பண்ணணும் தென் இது பார்த்தீங்கன்னா பினான்டரின் பினான்டரின் சரியா இந்த காம்பவுண்டும் சைக்கிளிக்கா எனக்கு மூணு ரிங் சேர்ந்துருக்கு இதுவும் ஒரு சைக்கிளிக் காம்பவுண்ட் காஞ்சிகேஷன் இருக்கா காஞ்சிகேஷன் ஃபுல்லாக இருக்குது அதுக்கடுத்து பிளேனட்டி இந்த மாலிகுல் ஃபுல்லாக மறுபடியும் பிளேனில் தான் இருக்கும் ஏன்னா எல்லா கார்பனுமே இங்கே எஸ்பி கார்பன் எனக்கு இந்த சைக்கிளோ ஆக்டோட்ட ட்ரெயினில் மட்டும்தான் எக்ஸப்ட் கேஸ் இருக்கும் இதுவும் ஒரு எனக்கு ஒரு பேனார் ஜாமெட்ரி தான் தென் எத்தனை பையல் ட்ரான்ஸ் இருக்குது பாருங்கள் ரெண்டு 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 பத்து பன்னெண்டு பதினாலு இங்கே மொத்தம் எனக்கு பதினாலு பத் பதினாலு பையல் ட்ரான்ஸ் இருக்குது அப்போ இதுவும் ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் தான் என்ன அரோமேட்டிக் சீக்வன்ஸ் என்ன ரெண்டு ஆறு பத்து பதினாலு இதுவும் எனக்கு ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் தான் தென் இது பேர் ஆந்த்ரசின் ஸோ ஆந்த்ரசின்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் தான் எப்படின்னா அதுலேயும் சைக்ளிக் இருக்குது காஞ்சிகேஷன் இருக்குது தென் ஐ ஹாவ் பிளேனாரிட்டி பிளேனாரிட்டி இருக்குது அதுக்கடுத்து எனக்கு என்ன இருக்குது மொத்தம் பதினாலு பயல் ட்ரான்ஸ் இருக்கும் ஏழு டபுள் ஒன் ஸோ ஏழு டபுள் ஒன்னால் எனக்கு பதினாலு பயல் ட்ரான்ஸ் இருக்குது அப்போ இதுவும் ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் தான் ஸோ இது வரைக்கும் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் கொஞ்சம் ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஸோ இப்போ கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஜெயில கேட்கப்பட்டது இது வந்து ஒரு மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின் ஸோ இதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆன்சர் இருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் கேள்வி என்னென்னு பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மாலிகூல்ஸ் இஸ் இன் பியூர் ஃபார்ம் இஸ் அன்ஸ்டேபிள் அட் ரூம் டெம்பரேச்சர் ஸோ தமிழில் பின்வரும் எந்த மூலக்கூறு தூய வடிவில் அரை வெப்பநிலையில் நிலையற்றது அன்ஸ்டேபிளாக இருக்குது நிலைப்புத்தன்மை கம்மியாக இருக்கக்கூடிய காலிகூல்ஸ் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்தது என்ன பார்த்துருந்தோம்னா எந்த காம்பவுண்ட் வந்து எனக்கு ரியாக்ட் லெஸ் ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரோமேட்டிக் மோர் ஸ்டேபிள் அதுக்கடுத்து நான் அரோமேட்டிக் மூணாவது ஆன்டி அரோமேட்டிக் நிலைப்புத்தன்மை தட் மீன்ஸ் ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறது யார் ஆன்டி அரோமேட்டிக் ஸோ ஆன்டி ஆரோமேட்டிக் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள் ஸோ இங்கே கொடுத்துருக்க கொஸ்டினில் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டினா எது ஆன்டி ஆரோமேட்டிக் கண்டுபிடிச்சா மட்டும் போதும் ஸோ ஆன்டி ஆரோமேட்டிக்காக எப்படி இருக்கணும் சைக்கிளிக்காக இருக்கணும் காஞ்சிகேஷன் இருக்கணும் பிளேனாரிட்டி இருக்கணும் ஃபோர் அண்ட் ரோல் உபயோக பண்ணியிருக்கணும் ஸோ இதில் காம்பவுண்டை பாருங்கள் பார்த்தோன்னே சொல்லிடலாம் எது எதுலாம் இருக்குன்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்து பாருங்கள் ஸோ இந்த காம்பவுண்ட் ஆரோமேட்டிக்காக ஆன்டி ஆரோமேட்டிக்காக நான் ஆரோமேட்டிக்காக இந்த காம்பவுண்ட் ஒரு நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஏன் இங்கே எனக்கு காஞ்சிகேஷன் கிடையாது ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்ட் வரல அப்போ இது காஞ்சிகேஷன் கிடையாது அப்போ இது நான் அரோமேட்டிக் தென் இந்த காம்பவுண்ட் பாருங்கள் இந்த காம்பவுண்டில் சைக்ளிக் இருக்குது காஞ்சிகேஷன் இருக்குது ப்ளேனாரிட்டி இருக்குது அண்ட் எத்தனை பையல் ட்ரான்ஸ் இருக்குது ரெண்டு 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 நாலு பயல் ட்ரான்ஸ் இருக்குது நாலு பையல் ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன காம்பவுண்டாக இருக்கும் ஆன்டி அரோமேட்டிக்காக இருக்கும் தென் இந்த ஆப்ஷன் பாருங்கள் தேர்ட் ஒன் பாருங்கள் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டபுள் பான்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம போலரைஸ் பண்ணணும் ஸோ போலரைஸ் பண்ணி எழுதுங்க ப்ளஸ் மைனஸ் ஸோ ப்ளஸ் மைனஸ் எழுதிட்டோமா ஏன்னா ஆல்ரெடி சொன்னதான் எலக்ட்ரான் கவர் தன்மைனால இந்த மாதிரி போலரைஸாக இருக்கும் ஸோ பொலரைஸ் பண்ணிட்டு நீங்கள் எழுதி பாருங்கள் சைக்ளிக் இருக்கா சைக்ளிக் இருக்குது காஞ்சிகேஷன் இருக்குது ப்ளஸ் டபுள் பான்ஸ் சிங்கிள் பான் ப்ளஸ் இருக்குது அதுக்கடுத்து ப்ளேனாரிட்டி இருக்குது அண்ட் ஆல்சோ கடைசியாக என்ன பார்க்க போகிறோம் ஹக்குள் ரூல் ஸோ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டு இங்கே பாசிட்டிவ் சார்ஜ்னால ஜீரோ எலக்ட்ரான்ஸ் அப்போ மொத்தம் இங்கே எனக்கு நாலு ட்ரான்ஸ் இருக்குது மறுபடியும் நாலு ட்ரான்ஸ் வந்துச்சுன்னா அது என்னது ஆன்டி ஆரோமேட்டிக் ஏன்னா அது ஃபோர் அண்ட் ரூல் ஒபே பண்ண போகுது தென் ஃபோர்த் ஆப்ஷன் மறுபடியும் இங்கே ஆகி ப்ளஸ் மைனஸ் இருக்கும் ஸோ இங்கே எத்தனை டபுள் பான் இருக்குது அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தம் மூணு டபுள் பான் இருக்கு அப்போ ரெண்டு ட்ரான்ஸ் ரெண்டு ரெண்டு மொத்தம் ஆறு ட்ரான்ஸ் வந்துடும் ஸோ சைக்ளிக் கான்ஜுகேஷன் பிளான்டி ஒபே பண்ணக்கிறது இதில் எனக்கு மொத்தம் எத்தனை எலெக்ட்ரான்ஸ் இருக்குன்னா ஆறு ப எலெக்ட்ரான்ஸ் இருக்குது அப்போ இந்த காம்பவுண்டுமே எனக்கு ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் தான் ஸோ இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா எனக்கு எது அன்ஸ்டேபிள்னு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி சொன்னேன் எது அன்ஸ்டேபிளாக இருக்கும் ஆன்டி அரோமேட்டிக் இந்த என்னென்ன காம்பவுண்ட் ஆன்டி அரோமேட்டிக் ஆப்ஷன் த்ரீ அண்ட் ஆப்ஷன் டூ ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டூ கமா த்ரீ ஸோ இது வந்து ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆன்சர் கொடுக்க ஜெய் அட்வான்ஸ் கேள்வி ரெண்டாயிரத்தி ஒன்னில் கேட்டது ஸோ அவ்வளோதாங்க அட்வான்ஸ் கேள்வியும் இவ்வளோ சிம்பிளாக நம்ம கான்செப்டை கிளியராக படித்தோம்னாலே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இதுக்கு இதுக்கு எக்ஸாம்பிளாக அடுத்த ஒரு கொஷின் வச்சுருக்கேன் ஜெய அட்வான்ஸில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கேட்கப்பட்ட கேள்வி இது ஸோ இந்த கேள்வியில் பாருங்கள் அமாங் த பிக்யூஆர்எஸ் ஸோ மூணு பிக்யூஆர்எஸ் மூணு இது கொடுத்துருக்காங்க திஸ்இஸ் எஸ் பிக்யூஆர்எஸ்ன்னு மூணு கொடுத்துருக்காங்க அதில் எது ஆட்டோமேட்டிக் ஆஃபோன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ரியாக்ஷன் நடந்த கடுத்து வரப்போகிறது ஸோ ஏஎல்சிஎல் த்ரீ இது வந்து ஒரு லூயிஸ் ஆசிட் லூயிஸ் அமிலம் அது என்ன பண்ணணும்னா இங்க இருக்க சிஎல்ல வேகமாக எடுத்துகிட்டு போயிடும் ஸோ ஏஎல் சிஎல் ஃபோர் மைனஸாக வெளியே போயிடும் ஏஎல் சிஎல் ஃபோர் மைனஸாக வெளியே வரும் அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு சிஎல் நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா இங்கே பாசிட்டிவ் கிடைச்சிரும் அப்போ எனக்கு வந்து கிடைக்க போகிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி வந்து இந்த காம்பவுண்ட் இந்த காம்பவுண்ட் ஆல்ரெடி பார்த்தாச்சு நம்ம இது வந்து ஒரு ஆரோமேட்டிக் காம்பவுண்ட் தான் சைக்ளிக் பெனாரிட்டி காம்பிகேஷன் இருக்கும் அது போக டூ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்போ எனக்கு டூ எலக்ட்ரான்ஸ் சீக்வன்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து என்னது ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் தென் என்ஏஹெச் என்ஏஹெச் வந்து ஒரு காரம் நல்ல பேஸ் அது என்ன பண்ணும் ஹச் பிளஸ்ஸை அக்செப்ட் பண்ணிக்கும் ஸோ இந்த காம்பவுண்டில் இங்கே இருக்க ஒரு பானில் ஹச் பிளஸை எடுத்துக்கும் ஹச் பிளஸ் ஒரு நியூட்ரல் காம்பவுண்டில் ஹச் பிளஸ் போயிடுச்சுன்னா அந்த காம்பவுண்ட் வந்து எனக்கு கார்பனை உட்படுத்திடும் ஸோ எனக்கு என்ன ஆன்சர் கடைசியாக வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த சைக்ளோ பென்டா டைனல் ஆனையான்னு உருவாகும் இந்த சைக்ளோ பென்டா டைனல் ஆனையான் தான் இதோட ப்ராடக்ட் கியூ அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அரோமாட்டிக் கம்பெனி ஆல்ரெடி பின்னாடி பார்த்தாச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சைக்கிளுக்கு உபயோக பண்ணும் கான்சிகேஷன் உபயோக பண்ணும் பிளேனடையும் உபயோக பண்ணும் தென் இதில் எத்தனை பயல்ட்ரான்ஸ் இருக்குது ரெண்டு 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 ஆறு ட்ரான்ஸ் இருக்குது தென் கியூ பார்த்தீங்கன்னா இங்கே கீட்டோன் கொடுத்துருக்காங்க ரெண்டு கீட்டோன் கொடுத்துருக்காங்க அது கூட என்ன பண்ணுறாங்க அமோனியம் கார்பனேட் அமோனியம் கார்பனேட் பேஸ் அதுலேருந்து எனக்கு என்ன ஆகும்னா அமோனியா வெளியே வரும் அந்த அமோனியாவும் இந்த கீட்டோன் கூட சேர்ந்து எனக்கு வந்து கண்டஸேஷன் காம்பவுண்டாக கிடச்சி எனக்கு ஆர் என்ன மெத்தில் இருக்கும் ரெண்டு இருக்கும் ரெண்டு மெத்தில் சப்சா இருக்கும் இந்த காம்பவுண்ட் இதோட ஆன்சர் இந்த இதுவும் ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஏன்னா இதில் இருக்க லோன் பேர் ரிசன்ஸில் இன்வால்வ் ஆகும் சைக்ளிக் காஞ்சிகேஷன் பிளேனார் போக ரெண்டு ரெண்டு பையல் ட்ரான்ஸ் இங்கே லோன் பேர் ரெண்டு மொத்தம் ஆறு பையல் ட்ரான்ஸ் வரும் ஸோ இந்த காம்பவுண்டும் ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் தான் நெக்ஸ்ட்டு ஹச்சிஎல் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகும்னா இந்த காம்பவுண்டில் ஆல்ரெடி இது என்னவாக இருக்கும் போலரசாக இருக்கும் எனக்கு ப்ளஸ்ஸு மைனஸ்னால் போலரசாயிருக்கும் இருக்கும் சிஎல் போடும்போது ஸோ இந்த காம்பவுண்ட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதான் இந்த காம்பவுண்டோட ஆன்சர் வித் ஏ அண்ட் ஹியர் இங்கே சிஎல் அங்கே ஹச் ஆட் ஆகும் இந்த இன்டர்மீடியட் ஸ்டேட்டில் வந்து எனக்கு என்ன ஆகும்னா அது ஆரோமேட்டிக்கான்னு பார்க்கணும் ஸோ இந்த காம்பவுண்டு ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் தான் ஏன்னா இதில் சைக்ளிக் இருக்குது காஞ்சிகேஷன் இருக்குது ப்ளினாரிட்டி இருக்குது அஸ் எத்தனை பையலட் டான்ஸ் இருக்குது ரெண்டு 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 மொத்தம் ஆறு பயலட் டான்ஸ் இருக்குது அப்போ இந்த காம்பவுண்டும் ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் தான் ஸோ இது ஜேஇ அட்வான்ஸாக கேட்கப்பட்ட கேள்வி இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர் மோர் இஸ்ஆர்னு கேட்டிருக்காங்க அப்போ இது வந்து மல்டிபிள் செலவு கொஸ்டினில் கேட்கப்பட்ட ஒரு கேட்டகரியில் வந்த ஒரு கேள்வி தான் இது இந்த கேள்வியில் ஆப்ஷன் பிக்யூஆர்எஸ் இதெல்லாம் ஆர்டோமேட்டிக் கேட்டிருக்காங்க பி ஆரோமேட்டிக் இதுவும் ஆரோமேட்டிக் இதுவும் ஆரோமேட்டிக் இதுவும் ஆர்டோமேட்டிக் ஸோ இது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நாலுமே ஆன்சர் ஸோ இது வந்து பிக்யூஆர்எஸ் ஆப்ஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ நாலு ஆப்ஷன்லையுமே கரெக்டான ஆப்ஷன் தான் ஸோ இதுவும் ஒரு ஜேஇஇ அட்வான்ஸில் கேட்கப்பட்ட கேள்வி ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அதோட ரியாக்ஷன்ஸ் ஸோ அதோட அதோட கேரக்டர் பற்றி தெரிஞ்சிச்சுன்னா செகண்ட் ஸ்டெப் வந்து அரோமேட்டிசிட்டி அதை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம் இதுலேயும் நம்மளால் ஈஸியாக மார்க் வாங்க முடியும் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்கப்பட்ட ஜெய் அட்வான்ஸ் கொஸ்டின் ஸோ இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அமாங் த ஃபாலோயிங் நம்பர் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் தான் அது ஆல்ரெடி ஸோ ஃபஸ்ட்டு சைக்ளோ ஆக்டோடின் இது என்னது இது வந்து ஒரு டப் ஷேப்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது ஒரு எக்ஸாம்பிள் கேஸ் எஸ்பி டு கார்பன் தான் எல்லாமே இருக்கும் அது வந்து ஒரு டப் ஷேப் ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து ஒரு நான் அரோமேட்டிக் ஸ்பீசிஸ் பட் இவங்க கேட்டுறது என்னது அரோமேட்டிக் ஸோ நான் அரோமேட்டிக் ஸோ இங்கே இது என்னது டூ டூ இங்கே ரெண்டு ட்ரான்ஸ் இங்கே ரெண்டு ட்ரான்ஸ் அப்போ ஃபோர் ட்ரான்ஸ் ஃபோர் பயல்ட்ரான்ஸ் இது என்னது ஆன்டி அரோமேட்டிக் தென் இங்கே எத்தனை ட்ரான்ஸ் இருக்குது ரெண்டு ட்ரான்ஸ் இருக்குது அப்போ இது என்னது இது வந்து ஒரு அரோமேட்டிக் சீக்வன்ஸ் ஸோ ஒன்று அரோமேட்டிக் தென் இது மறுபடியும் காஞ்சிகேஷன் இல்லை ஸோ இதுவும் எனக்கு ஒரு நாண் அரோமேட்டிக் தென் இது இது ஃபுல்லாக ஏழு கார்வன் ஸோ இந்த மாதிரி போட்டுருணும் நம்ம ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஏன்னா இங்கே சிக்ஸ் பயல்ட்ரான்ஸ் இருக்கு ஸோ நமக்கு அரோமேட்டிக் மட்டும் தான் கேட்டாலும் ஆன்டி தேவை கிடையாது ஸோ ரெண்டு தென் இங்கே பார்த்தீங்கன்னா நாலு பெயல்ட்ரன்ஸ் இருக்குது இதுவும் ஒரு ஆன்டி ஆரோமேட்டிக் இது ஆறு பெயல்ட்ரன்ஸ் இருக்குது எல்லாமே சைக்ளிக் காஞ்சிகேஷன் இருக்கக்கூடியது தான் ஆறு பெயல்ட்ரன்ஸ் இருக்குது இதுவுமே எனக்கு என்னது அரோமேட்டிக் இந்த காம்பவுண்ட் ஃபியூஸ்டு ஆரோமேட்டிக் சிஸ்டம்னு நம்ம பார்த்தோம் நம்ம இந்த வீடியோவில் அதில் வரக்கூடியது ஸோ இதுவும் ஒரு ஆரோமேட்டிக் நாப்தலின் ஸோ சில இதெல்லாம் நம்ம டேரெக்டாக நம்ம கா காம்பவுண்ட் தெரிஞ்சாலே நம்ம ஆன்சர் சொல்லிடலாம் இது பேர் என்னது ஃபினான்ஸ் தெரியும் இப்போ கொஞ்சம் மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ இதுவும் ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் தான் இங்கே பதினாலு பயல் ட்ரான்ஸ் இருக்கும் இங்கே பத்து பயல் ட்ரான்ஸ் இருக்கும் ஸோ மொத்தம் எத்தனை அரோமேட்டிக் வந்திருக்குன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ மொத்தம் எனக்கு அஞ்சு அரோமேட்டிக் காம்பவுண்ட் இருக்குது உங்கள் கேட்டது என்னென்னா எத்தனை ஆரோமேட்டிக் காம்பௌண்ட் கேட்டிருக்காங்க அதுவும் ஒரு நியூமரிக்கல் கேட்டகரியில் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து நியூமரிக்கல் ஆப்ஷனில் வந்து ஃபைன் ஆன்சர் பண்ணிட்டாலே இதுக்கு ஆன்சர் ஃபோர் மார்க் ஃபுல்லாக கிடச்சிரும் ஸோ இந்த காம்பவுண்டில் ஜெய் அட்வான்ஸ் இவ்வளோ தான் இருக்குது இந்த கான்செப்டை நம்ம கிளியராக படித்தோம்னா அட்வான்ஸ் எம்ஸை ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ மெயின்ஸ் அசிஷுவல் ரொம்ப எலிமெண்ட்ரியாக இருக்கும் அது பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா ரொம்ப ஈஸி அதில் வந்து ரொம்ப ஈஸியானது தான் அட்வான்சம்ஸை தான் எல்லோரும் பயப்புறாங்க எல்லாருமே அட்வான்ஸு அட்வான்ஸ் பட் அட்வான்ஸ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் வெரி சிம்பிள் மோஸ்ட்லி சிம்பிளாக தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் கான்செப்ட்ஸ் அதிகமாக இருக்கும் பட் ஒரு ஒரு கான்செப்ட்ஸையும் க்ளியராக படிச்சுக்கணும் சிம்பிளாக சொல்லணும்னா கெமிஸ்ட்ரியை புரிஞ்சு மக்கப் பண்ணணும் மக்கப் பண்ணிங்கன்னா புரியாது புரிஞ்சு மக்கப் பண்ணிங்கன்னா கெமிஸ்ட்ரியை ஈஸியாக மார்க் பண்ண முடியும் அட்வான்ஸே ஈஸியாக ஸ்கோர் வாங்கி அவங்க ஸ்கோரை ஏற்றிடலாம் நீங்கள் ஸோ நீங்கள் ஈஸியாக ஐஐடி ஸ்கூலாக போயிடலாம் ஸோ தேங்க் யூ